பொறுமையா கேட்க தெரியாது. எங்க போறீங்கன்னு கத்தி தான் கேட்கணுமா? வீட்டுல நம்ம மூணு பேர் தானே இருக்கோம், பொறுமையா கேட்டா ஆகாதா? எங்க போறீங்க? ஆமா, இப்ப கேட்டதை நாங்க சொல்லிடணும். பக்கத்து வீட்ல என் தம்பி வீட்டுக்கு போறேன். இப்ப என்ன அவனுக்கு பிரச்சனை? இப்ப எதுக்கு அங்க போறீங்க? ஏண்டி, என் பையன் வீட்டுக்கு போறதுக்கு நீ என்னடி அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருக்க? போறதுல ஒரேதா போக வேண்டியதானே. அத விட்டுட்டு இங்க இருந்து இருக்கறதெல்லாம் சுருட்டிக்கிட்டு கொண்டு போய் அங்க குடுத்துட்டு வர வேண்டியது. அப்புறம் நான் பேசாமையா இருப்பேன். இங்க யாரு? நான் ஒண்ணும் உன் அப்பன் வீட்டு சொத்தை எடுத்துட்டு போய் என் பையன் வீட்டுக்கு குடுக்கல. என் மாவன் சம்பாதிக்கிறான். அதுவும் இல்லாம நான் கோயில இருந்து கொண்டு வந்து பிரசாதத்தை தான் கொண்டு போய் கொடுக்க போறேன். உன்ன மாதிரி எல்லாம் இல்ல, சரியா? ஏற்கனவே அந்த குடும்பத்தாலதான் உங்க பேத்தியோட வாழ்க்கையே போச்சு. இப்ப மறுபடியும் ஆரம்பிச்சிருக்கீங்களா அங்க போகணும்னு? இங்கடி, இங்க நடந்தது எதுவும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்காத. என் பேத்தியோட வாழ்க்கையை கெடுத்ததே உன் வாயும் நீயும் தான். எல்லாத்தையும் பண்ணி மூடி எல்லாம் பண்ணிவிட்டு இப்ப அவங்க மேல பழிய போட்டுக்கிட்டு இருக்கியா? அவன் நல்ல மனசுக்கு தாண்டி நல்ல இடம் அமைஞ்சிருக்கு. உன் வாயினாலத்தான் உன் உள்ள வாழ்க்கையே போச்சு. வாய் மூடிட்டு இருந்துரு, வாயை கிண்டிதான் சொல்லிவிட்டேன். வாப்பா, நீ நம்ம போவோம். இருக்கும்போதே இவளுக்கு இந்த நிலமனா? நம்மளும் இல்லனா இவன் என்ன பண்ணுவான்? எதையே நினைச்சாலே எனக்கு என்னமோ மாதிரி இருக்குங்க. எதை பத்தியும் யோசிக்காத, சரியா? நம்ம இருக்கோம், நம்ம பாத்துக்கலாம். சரிங்க. உப்புமா, அடே அக்கா, வந்துட்டீங்களா? வாங்க மாமா, வாங்க உட்காருங்க. இது வேற இடஞ்சலா இருக்கும், இருங்க இதை நவுத்திடுறேன். இப்போ உட்காருங்க. இந்தாமா பிரசாதம். சரிங்க. பேத்தி பேரெல்லாம் எங்க? ரெண்டு பேரும் வேலைக்கு போயிட்டாங்க. சரி இருங்க, நான் இந்த காபி போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ, அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், வீட்லயே குடிச்சிட்டு சாப்பிட்டுட்டு தான் வந்தேன். அதுவும் பெரிய பணக்கார குடும்பம். நான் என்னத்த சொல்றது? எதுவும் நான் இந்த வரைக்கும் பேசல அவங்க கிட்ட. பாரு, அவ எனக்கும் பேத்தி தாண்டி. அந்த குடும்பத்தையே நல்லா பேசி முடிச்சிடலாம். சம்மந்தமும் நல்ல சம்மந்தம்னு சொல்லினா, அதுவும் இல்லாம அவங்களும் இங்கதான் இருக்காங்களாமா. வா, ஒரு வார்த்தை கூப்பிட்டு போய் பேசிட்டு வந்துடலாம். இல்லத்த, நம்ம வசதிக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய பார்த்தா நம்ம ஏதோ செய்யறதுக்கு நல்லா இருக்கும். அம்புட்டு வசதி குடும்பம். இங்கயாரு, இத்தனை வருஷம் நீ தான் கஷ்டப்பட்டுக்கிட்டே கடந்துட்ட. உன் புள்ளையும் கஷ்டப்படணுமா? அதுக்காக ஒரு நல்ல வாழ்க்கை அமையுது. அதுவும் இல்லாம அவங்க எம்புட்டும் ஆசைப்பட மாட்டாங்க. நம்மளால முடிஞ்சது செஞ்சா போதுன்றாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு? வா, கிளம்பு, நம்ம ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடலாம். இருந்தாலும் செய்யணும் இல்லத்த. நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன், நாங்க இருக்கோம், நாங்க பாத்துக்கிறோம்னு. நீ கம்முன்னு எங்க கூட வந்து நில்லுமா, அது போதும். சத்து விழுந்தது மாமே, எங்க அண்ணா கட்டி கத்துல விட்டது. ஜாமி ஜாமி, வீடு வந்துருச்சு. இத்தனை நாள் கோயில் கோயில்னு அலைஞ்சனால ஒரு நாடகம் கூட பார்க்கலமா? ஏத்த அங்க ரூம் எடுத்து தங்குறீங்களா? அங்கெல்லாம் டிவி இல்லையா? அங்க டிவி எல்லாம் இருந்துச்சு. எதுக்கு வித்த காட்டிக்கிட்டு இருக்கான்னு தெரியலையே. ஏன் பா, எந்திரி போய் குளிச்சுட்டு வாயா சாப்பிடுறதுக்கு.
இல்ல தாயி, நீ இல்லனா எனக்கு யாருமே இல்ல தெரியுமா? என்னை யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க தாய். என் வாழவே பிடிக்கலப்போ. பாத்தியே தாய், நீ இருக்கும் போதே உன் பையனை சாகுன்ற. நீ இல்லனா என்னோட நிலைமைய நினைச்சு பாரு. எனக்கு ஜில்லுன்னு இருக்கணும், கட்டியா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. நீங்க கேக்குற ஜில்லுன்னு கட்டிக்கனா ஐஸ் கட்டி தான் இருக்கு. வேணும்னா ஒரு பிளேட் தாரேன், சாப்பிட்டு போறீங்களா? யோ, உனக்கு இப்ப என்னையா வேணும்? சும்மா அது இதுன்னு இருக்கிற டீ ஷாப்ல வந்துட்டு ஃப்ரூட் சாலட் வேணும் இருக்கா, அது இருக்க இதுக்கான் இருக்க, டீ வேணா இருக்கு, குடிக்கிறியா? ஐயோ ஐயோ, ஆ சரிங்க, ஒரு டீ கொடுங்க. காலையில வந்து மாட்டிக்கிட்டு பாடா படுத்துறானுங்க. சை, எமாடி நில்லு, நான் தான் போய் டீ எடுத்துட்டு வரேன். அண்ணா நீங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு போய் கொடுக்குறேன். எமாடி, இவனை பார்த்தா டீ குடிக்க வந்த மாதிரி தெரியல, வேற எதுக்கும் இங்க வந்திருக்கான்னு தோணுது. ஆனா டீன்னு சொல்லி சாக்கு சொல்லிக்கிட்டு இருக்கான். இருவினி தவணை முறையில் என்னை கொள்ளதே. உருகுருன்னு பாத்துக்கிட்டு இருக்கான் ஐயா.
கட்டழக கண்ணத்தில் அடிக்க, கண்ணுக்குள்ளே பூகம்பம் வேடிக்க, கம்ப நிலை மிச்சத்தை உரைக்க, இவன் டீ குடிக்க வந்த மாதிரி தெரியல. நம்ம தங்கச்சியே குறுகுறுன்னு பாத்துக்கிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஆளுகளை எல்லாம் சும்மா விடக்கூடாது. இன்னைக்கு அடிக்கிற அடியில இனிமே இவன் எந்த காப்பி சாப்பிடலையும் போய் உட்கார கூடாது. அந்த மாதிரி வைக்கிறேன் பாரு, உனக்கு ஆப்பு கூட பாரு. டீ குடிக்கிறத விட்டுட்டு என் தங்கச்சியே குறுகுறுன்னு பாத்துட்டு இருக்கியா? நீ கம்பனி இரு தங்கச்சி, நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். உன்னை ஒரு மாதிரியா தான் பாத்துக்கிட்டு இருக்கான் இவன். இங்க யாருடா, வெளியே எங்கேயும் கையில சிக்கிறாத, கண்ண பழுத்துரும். அண்ணா நான் சொல்ல வரதை கேளுங்கண்ணா. வெளியே ஏதாவது பிரச்சனை பண்ணுவான்னு நினைக்கிறியா? எதை பத்தி இங்க கவலைப்படாதமா, நான் பாத்துக்கிறேன் இவனு. ஐயோ அண்ணா, நான் சொல்றதை கேளுங்க. என்னமா அண்ணா? அவருதானே என்ன பொண்ணு பாக்க கேட்டுட்டு போன மாப்பிள்ள. என்னமா சொல்ற? ஆமாண்ணா, அவங்க வீட்ல இருந்து என்னை வந்து பொண்ணு பார்க்க கேட்டாங்க. ஐயோ சாரி மாப்பிள்ள, சாரி மாப்பிள்ள. ஐயோ உங்க சாரி வேணாம், ஒண்ணு வேணாம், நான் போற சாமி. எப்படி முன்னாடியே சொல்லி இருக்கலாம்ல. நான் முன்னாடி அடிக்க போறீங்கன்னா என்ற ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம்ல. இல்லம்மா, உன் வீட்டுல என்னைய நம்பிதான் இங்க கடைக்கு விட்டு இருக்காங்க. ஏதாவது உனக்கு ஒரு பிரச்சனைனா அப்புறம் நான் தானே பதில் சொல்லணும். அதான் அப்படி பண்ணிட்டேன். சரிண்ணா விடுங்க, நான் அவர்கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வந்துடுறேன். சரிம்மா போ. ஐயோ இப்படி பண்ணிட்டேனே. உண்மையை சொல்லணும்னா எனக்கு சின்ன பொண்ணை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு மருமகளா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கு உள்ள ஒரு யோசனை. நான் அந்த பொண்ணு தான் வருவா அப்படின்னு வீட்லயே சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் பையன் இப்படி அப்படி அப்படின்னு சொல்லி மறுபடியும் இதே பொண்ணு வருதுன்னு நினைக்கும் போது எங்களுக்கு சந்தோஷம்தான். நானும் அதெல்லாம் கேள்விப்பட்டேங்க. ஏதோ அப்படி இப்படி ஆயிப்போச்சு. சரி அந்த இதெல்லாம் விடுங்க. சரி பொண்ணுக்கு என்ன எதிர்பார்க்குறீங்க நீங்க? எங்க நாங்க வச்சிருக்கிறது ஒரே ஒரு பையன்தான். அவனுக்குன்னு நாங்க வந்து எல்லாமே சேர்த்து வச்சிட்டோம். இனி அதெல்லாம் கட்டி காப்பாத்துறதுக்கு ஒரு பொண்ணு இருந்தா போதும். அதுக்குன்னு அந்த பொண்ணு அது கொண்டு வரணும் இது கொண்டு வரணும் நாங்க எதிர்பார்க்கல. கட்டின சேலையோட வந்தாலே போதும். அதுவும் நாங்களே வாங்கி கொடுத்து கூட கட்டி கூட்டிட்டு வரோம். மத்தபடி எந்த இதுவும் நாங்க எதிர்பார்க்கலங்க. ரொம்ப சந்தோஷங்க. இந்த காலத்துல எல்லாம் புள்ள வீட்டுல அதை கொண்டு வா இதை கொண்டு வான்றதுல நீங்க இம்புட்டு வசதியா இருந்தும் எதுவுமே வேணாம்னு சொல்லும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் அப்ப சொன்னதுதான் இப்பயும், என் தம்பி புள்ளைக்கு நான் தான் அப்பனா இருந்து எல்லாத்தையும் செய்யணும். என்னால முடிஞ்சத நான் செஞ்சிடறேங்க. அதெல்லாம் நாங்க எதிர்பார்க்க மாட்டோங்க. சரி பேசினதோட இருக்க வேணாம், அடுத்தடுத்து ஆக வேண்டிய வேலையை பாக்கணும். அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு பாக்கு வெத்தலை மாத்திக்குவோம் சரிங்களா? என்னங்க மாத்திக்கலாமாங்க? மாத்திக்கலாமா? பத்திரகாளி வீட்டுல பாக்குவத்துல எதுவும் இருக்காமா? ஆ இருக்குக்கா, இந்த சாமி படத்துக்கிட்ட இருக்கு, இந்த போய் எடுத்துட்டு வரேன். சரி போய் எடுத்துட்டு வா. அப்புறம் பையனோட ஜாதகம் அதெல்லாம் வச்சிருக்கீங்களா? ஏங்க பாக்குவத்திலே மாத்த போறோம், இப்ப ஜாதகம் பத்தி என்ன ஆக போகுது? இல்லங்க, ரெண்டு பேரும் ஜாதகத்தை வச்சுதானே முகூர்த்தத்துக்கு எல்லாம் எழுத முடியும், அதுக்கு சொன்னேன். ஆ அதை பத்தி பிரச்சனை இல்லைங்க, நாங்க எதுவும் எடுத்துட்டு வரல. வீட்டுக்கு இன்னைக்கு ராத்திரி இல்ல நாளைக்கு கிளம்பிடுவோம். அங்க போயிட்டு உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுறேன், நீங்க அதை பார்த்து என்ன பண்ணிக்கோங்க. ம் சரிங்கம்மா. நிச்சயம் எல்லாரும் நலமா இருப்பீங்க நம்புறோம். இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோர் ஜோதி, ஸ்ரீனிவாஸ், உதன்யா ஸ்ரீ, கார்த்திக், ஷெரீப். இவர்கள் அனைவரும் நீடூடி வாழணும்னு நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன்.